தகப்பன் மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ் சந்தங்களுக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கலாம் முடிஞ்சிருச்சு அனைவரும் தீவிரமா பிரச்சார வேலைகள்லாம் இன்றிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதில் குறிப்பாக சொல்லப்படணும்னா வேட்புமனு தாக்கலில் நான் நேற்றைய தினம் காணொலியை போடும்போது காலையில் சொல்லியிருந்தேன் திருநங்கைகளை வேட்பாளராக நாம் தமிழ் கட்சி அறிவித்திருக்கின்றது அப்படிலாம் சொல்லியிருந்தேன் அதேபோல் ஒரு தகவல் நேற்று வந்த தகவல் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் எழுபத்தி நாலு வயது மூதாட்டியவர்களை வேட்பாளராக நகர்மன்ற உறுப்பினராக வேட்பாளராக நாம் தமிழ் கட்சி சார்பில் நிற்கிறாங்க அப்படின்ற செய்தி போகுது இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமிதம் அடையுது வந்து அரசியலுக்கு வயது தடையில்லை அப்படின்ற ஒரு வய வயது அடிப்படையில் தகுதி தீர்மானிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து உடைத்தது நம்ம தான் இல்லைங்களா வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை வந்து அரசியலுக்கு வந்து கொண்டு வரது கிடையாது மற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆனால் நாம் தமிழ் கட்சி மழையர் பாசறன்னு ஒன்று வச்சு நடத்துது இல்லைங்களா வயது தடையில் அரசியல் பேசுவதற்கும் அரசியல் படுத்துவதற்கும் வயது தடையில அந்த வயதில் பார்க்கும்போது நீங்கள் நல்லா பாருங்கள் மற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் இதே அறுபது எழுபது வயதில் இருக்கக்கூடிய மூதாட்டிகளை எதற்கு பயன்படுத்துவாங்க மினிஸ்டர் வராரு ஒரு இவர் பிரச்சாரத்துக்கு வராரு ஆளுக்கு இரநூறுவா கூட்டுவிட்டு ஒரு டாடா ஏசியில் ஒரு அந்த குட்டியானம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி டாடா ஏசியில் ஏற்றிக்கிட்டு அங்கே வந்து கூட்டம் சேர்ப்பதற்காகத்தான் அந்த இந்த வயதில் இருக்கக்கூடிய மூதாட்டிகளை பயன்படுத்துவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி அவர்களில் ஒருவரை வேட்பாளராகவே அறிமுகப்படுத்திருக்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சில பேர்லாம் கமெண்டில் பார்த்தேன் பெரிய அறிவாளி மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கேன் என்னப்பா உங்களுக்கு வேட்பாளராக நிற்கிறதுக்கு ஆளு கிடைக்கலன்னு கிளவிலாம் போட்டு வேட்பாளராக நிற்க வைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு அரசியல் புரிதலே இல்லாமலாம் ஒரு சிலர் பேச நான் பார்க்குறேன் இப்போது அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க பேரனுக்கு அப்படி ம பேரனுக்கு தேர்தல் நிற்கக்கூடிய வயது இருக்குது மகனுக்கு தேர்தல் நிற்கக்கூடிய வயது இருக்குது எல்லாமே போதும் தொண்ணூற்றி ரெண்டு வயதில் முதலமைச்சர் வேட்பாளராக நின்றவர் உங்க தலைவர் கருணாநிதி தமிழின துரோகி கருணாநிதி ஏன்னா கருணாநிதி தொண்ணூற்றி ரெண்டு வயதில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கலாம் ஏன் அப்போத்தான் எழுபத்தி நாலு வயதில் நகர்மன்ற வேட்பாளராக நிற்கக்கூடாதாப்பா நகர்மன்ற நகரமன்ற உறுப்பினருடைய அந்த பதவிக்காக வேட்பாளராக அப்போத்தான் நிற்கக்கூடாதா என்ன கடா அடையே தேர்தல் ஆரம்பிக்கும் போதே இப்படிலாம் கதறேன்னா என்ன பண்ணுறது தேர்தல் முடிவுகளை வரட்டும் இந்த வாட்டி நிறைய இடத்துல நம்ம இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுக்களை அவுக்கவும் போகிறோம் நிறைய பேர் முடிச்சு விடவும் போகிறோம் தேர்தல் முடிவில் வரட்டும் தீவிரமாக ஓடிட்டுருக்கு எங்களோட பிரச்சாரம்லாம் எங்கள் அண்ணன் தம்பிகளாம் பிச்சு உதறான் இதுதான் ஒரு சரியான வாய்ப்பு ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்மளுடைய நாம் தமிழ் கொள்கையும் கோட்பாடுகளையும் நம்மளுடைய ஆட்சி வரைவில் இருக்கக்கூடிய அத்துணை திட்டங்களையும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு செல்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோன்றதுக்காக நாங்கள் தீவிரமாக கலமாட்டல இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா வீடுகளுக்கும் போக முடியுமா ஒரு சட்டமன்ற தேர்தலில் குறி நம்மளுக்கு கொடுத்தது இருபது நாள் தான் பிரச்சாரத்தை கொடுத்தா இந்த நாளில் வந்து எல்லா இதுவும் போக முடியுமா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்ற போது சரி இந்த குறுகிய காலத்தில் ஒரு வாரமாக இருந்தாலும் பரவாயில்ல குறுகிய காலத்தில் ஒரு ஒரு வார்டுனால் மொத்தமாக ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் இருக்குமா அப்போனா மொத்தமாக இந்த பகுதிகளாக அது நகராட்சி பொறுத்த வரைக்கும் எல்லா வீடுகளும் அருகே அருகே இருக்கும் கிராமங்களில் தான் ரொம்ப நெடு இந்த இங்கே இருக்கும் அடுத்த ஊருங்கே இருக்கும் ஆனால் நகராட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு கிராமங்கள் சேர்ந்தது ஒரே பகுதியில் இருக்கும் ஒரு ரெண்டு தெருவிலே இருக்கும் இல்லைங்களா அதனால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த குறுகிய நம்முடைய கட்சி கொள்கைகளை வந்து கொண்டு போய் செல்வது சேர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்தி வேலை செய்கிறோம் தேர்தலுக்காக நாங்கள் வந்து தேர்தல் வாக்குக்காக நாங்கள் அதிகமாக வேலை செய்யல எங்கள் கட்சி கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதி எங்கள் தீவிரமாக வேலை செய்கிறோம் சிறப்பாக ஒரு தேர்தலாம் போயிட்ருக்கு இது மட்டும் இல்லைங்க ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் இருபத்தி ரெண்டு வயது தங்கச்சி ஒன்று ஒரு இடத்துல வேட்பாளராக நிற்கிறது அது எந்த பகுதி எதுன்னு செய்தி வந்து நான் பதிவிறக்கம் செய்யலை பதிவிறக்கம் செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் கட்டியிருப்பேன் அதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்சி இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் நாங்கள் தான் பேசி திரிகிற திமுகவே பார்த்திங்கன்னா சென்னையில் இரநூறு இடம் நம்ம இருக்குது இரநூறு இடத்துல ரெண்டே ரெண்டு இடம் நல்லா பாருங்கள் ரெண்டே ரெண்டு இடம் தான் இஸ்லாமியர்களுக்கு ஒத்திக்கிட்டு இருக்கிறாங்க இரநூறு இடத்துல ஒன்று திமுக சார்பில் ஒரு வேட்பாளர் இன்னொன்று முஸ்லீம் லீக் சார்பில் ஒரு வேட்பாளர் மொத்தமாகவே இரண்டு இஸ்லாமியர்களுக்கு தான் இடம் கொடுத்துருக்கான் ஆனால் வேலூரில் இருப்பதே இருபத்தி ஒரு இடம் அங்கே இருக்கக்கூடிய வனச்சியில் இருபத்தி ஒரு இடம் அந்த இருபத்தி ஒரு இடத்துல எட்டு இடங்களுக்கு இஸ்லாமியர்களை நிறுத்தி வச்சுருக்கோம் இதெல்லாம் நாங்கள் பெரு சொல்லிக்கிட்டு போகலாம் பெருமைக்கு சொல்லலை ஏய் எங்களை பார்த்தாவது கற்றுக்கிடுங்களா அப்படின்னு எங்களுக்கு சின்ன கட்சின்னு சொல்கிறீங்களே வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத கட்சின்னு சொல்கிறீங்களே அப்படிப்பட்ட நாங்களே இதை செய்கின்ற போது தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்களாவது இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவர்களாவது நீங்களாவது செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் சொல்லிக் காட்டுற மாதிரி ஒழிய மற்றபடி நாங்கள் வீச்சில் கொள்வதற்குல்ல சரிங்களா அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு செய்தி பார்த்தா வேலூரில் வந்து நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் வந்து திமுக குண்டர்கள் தாக்கினார்கள் அந்த செய்தியை பார்க்கும்போது அது அடிப்படை காரணம் என்னன்னா இவர்கள் வேட்புமனு தாக்கலுக்கு போயிருக்காங்க உண்மையிலே வேட்புமனு தாக்கலுக்குன்னு நீ நூறு பேரும் அழிச்சிட்டு போ ஆயிரம் பேர் அழிச்சிட்டு போ காசு கொடுத்து எவனை வேணாலும் கொண்டு போவோம் அதுக்கு கணக்காக இருக்கு எவனை வேணாலும் அழைச்சிட்டு போவாங்க ஆனால் உள்ள வேட்புமனு தாக்கல் கொடுக்கும்போது மனு மனு தாக்கல் செய்யும்போது அங்கே வந்து வேட்பாளர் வேட்பாளர் வந்து அந்த இடத்துல முன்மொழி இருவர் ரெண்டாவது வேட்பாளருடைய ஏஜென்ட்டு இவர்கள் தான் உள்ளே போனோம் ஆனால் திமுக நிர்வாகி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஐம்பது பேர் உள்ளே போயிருக்காங்க அதில் அந்த பகுதியுடைய எம்எல்ஏவும் இருக்கார் சட்டமன்ற உறுப்பினரும் அதில் அவங்க கூட இருக்கிறாரு அப்போ நாம் தமிழ்கட்சி நிர்வாகி அவங்களோட கூட்டமாக இருக்குது இது மாதிரியாக உள்ள போவீங்க ஒரு மூணு பேர் தான் உள்ள போடணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட வந்து ஒரு புகார் தெரிவிக்கிறார் தகவல் சொல்கிறார் நீ யாரடா இப்படின்னு சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நாம் தமிழ்ச்சி நிர்வாகியை தாக்கியிருக்காங்க இதன் பிறகு வழக்கு பதிவுலாம் பண்ணியிருக்காங்க நாங்கள் தேர்தல் வரைக்கும் ஒத்தி வச்சுருக்கோம் இதே உங்களுக்கு பதிலடி கிடைக்கிறதுக்கே தேர்தல் முடிவுகள் தான் எங்களுக்கு பதிலடி கொடுக்கும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் என்னடா சும்மா சும்மா நாம் தமிழ் கட்சி பசங்களா சின்ன பசங்கன்னு நான் சின்ன மட்டும் கை நீட்டின்னு இருக்கிறீங்க நான் மூணு பொண்டாட்டி கட்டின கருணாநிதி பிள்ளைங்களுக்கே எவ்வளோ இருக்கும்போது முப்படை கட்டின பிரபாகரம் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஏய் நாங்கள் அடிக்க தெரியாமலாம் இல்லைப்பா அடிப்போம் ஒரு நாள் அடிப்போம் எந்திருக்க முடியாத அளவுக்கு அடிப்போம் சரிங்களா தேர்தல் முடிவிட்டோம் முடிவுகள் வரட்டும் பார்ப்போம் சரிங்களா நம்ம பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் நன்றி வணக்கம்